அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனல் ஸ்ரீஸ் வீலாக் தமிழ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பிரெட் ஸ்வீட் ரோல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பிரெட் 5 ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. என்னுடைய எல்லா வீடியோஸ்லேயும் லாஸ்ட்டில் கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருப்பேன், வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். சுகர் 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் வந்து நல்லா கிரேட் பண்ணது 3 டேபிள்ஸ்பூன், கோதுமை மாவு, இதுக்கு பதில் மைதா மாவுலாம் தேவையில்லை, கோதுமை மாவு தான் வந்து ஹெல்த்து. ஸோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. பால் 1 டேபிள்ஸ்பூன் போதும். இப்போ பிரெட் ஸ்லைசஸை தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கணும், ரெண்டு சைடும் டிப் பண்ணணும். உடனே எடுத்துருங்க, நார்மல் வாட்டர் போதும், வார்ம் வாட்டர்லாம் வேண்டாம். உடனே எடுத்துகிட்டு அதை நல்லா அப்படி ஸ்க்வீஸ் பண்ணுங்கள், எல்லா தண்ணியும் போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு போட்டு அதை பிசையணும். தண்ணி ரொம்ப இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆயில் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு. இப்போது இன்னொரு பவுலில் கோகோனட் சுகர் மில்க் மூணும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த தனியாக எடுத்து வச்ச மாவில் சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். நிறைய கோதுமை மாவு போட்டு தேய்ங்க, அதில் எண்ணெய் விட்டு தேய்க்க வேண்டாம். சப்பாத்தி தேய்க்கும் போது மாவு சேர்த்து தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி கோதுமை மாவு போட்டு தேய்ங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கனால கிழிச்சு போயிடும் உடனே அது. அதனால் நிறைய மாவு போட்டு அதை நல்லா தேய்ச்சிட்டு நடுவில் இந்த தேங்காய் பால் ஜீனி சேர்த்து அந்த மிக்சரை வச்சு அப்படியே ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணி இப்போது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பான ஒரு ஸ்நாக் இது. அதே மாதிரி டோட்டலாகவே 5 மினிட்ஸ் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் வந்து அரிசியில், அரிசி வாங்குகிறோம்ல, அந்த அரிசி ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதில் வண்டு வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு வரமிளகாய் இருக்குல்ல, அந்த ஒரு 5 வரமிளகாய் எடுத்து அந்த அரிசி வாங்கின உடனே அதில் போட்டு வச்சுருங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வராது. இது கோல்டன் ப்ரௌன் ஆனவுன்னு எடுத்துடலாம். இம்மீடியட்டாக செய்கிற ஒரு ஸ்நாக் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் ஸ்வீட் ரோல் ரெடி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த டிஷ் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.